ஒரு படத்துல ஒரு நகைச்சுவை வரும், வெக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அவமானப்பட்டு இத்தனை பட்டும் திருந்தலைய பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் ஒரு நகைச்சுவை பண்ணிப்பார். அதான் திருமாவளவன் செய்யற நடவடிக்கை எல்லாம் பார்த்தா நமக்கு தெரியுது. இமானுவேல் சேரன் அவர்களுக்கு கூட இதுக்கு வந்து 3 கோடி ரூபாய்க்கு மணிமண்டபம் அமைப்ப ஒண்ணு நம்ம ஸ்டாலின் வந்து அறிவிக்கிறார். உடனே வேக வேகமா போய் நன்றி தெரிவிச்சுட்டு வர்றாரு நம்ம திருமாவளவன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வேங்கை வயல்ல மலத்தை கலந்து அது 100 ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, சாரி 100 நாள் விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு நாங்குநேரியில ஒரு பையனை வெட்டி அந்த குற்றவாளிகளை யாரும் கண்டுபிடிக்க முடியல, அந்த பிரச்சனையை கூட வெளியில பேச தயாரா இல்ல. இந்த மாதிரி தன் சொந்த சமூகத்தில் 100க்கணக்கான பிரச்சனை தினமும் நடந்துட்டு இருக்கு. குடிசையை குளுத்திட்டான், ஆணவ படுகொலை நடக்குது, இதுவெல்லாம் காலகாலமா நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் இதுவரைக்கும் ஒரு சல்லி பைசாக்கு ஒரு நீதி வாங்கி கொடுத்ததாக திருமாவளவனுக்கு வரலாறு இல்லை. அல்லது இதை கண்டிச்சு அதிகபட்சம் கண்டிச்சு நான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கிற வரலாறு இல்லை. எந்த முகத்தை வச்சுட்டு எந்த மூஞ்சை வச்சுட்டு எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாம ஒரு அறிவும் இல்லாம இத சின்ன விஷயத்துக்கு திருப்திப்பட்டுக்கக்கூடிய மனநிலை இது என்ன மனநிலை? நான் கேட்கறேங்க, கருணாநிதியினுடைய குடும்பத்தை கூட்டி தொடர்ச்சி சொல்லி போட்டால் 50,000 பேரை தாண்ட மாட்டாங்க. 6வது முறை முதலமைச்சர், அவர் மகன் 7வது முறை இப்பொழுது முதலமைச்சர். அவ்வளவு சிறுபான்மை சமூகத்தின் முதலமைச்சர் கிட்ட 1 கோடி பேருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆதிதிராவிடர் சமூகத்தினுடைய பிரதிநிதி தலைவர் என்று தன்னை அறிவிச்சுக்கிறவரு ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மணிமண்டபம் அறிவிச்சுட்டாங்கன்னு போய் நன்றி சொல்றது என்ன விதமான மனநிலை? இதுதான் சுய இன்ப பேரு வழின்னு அவரை சும்மா சொல்லல, இதன் அடிப்படையில தான் சொல்றோம். 10 லட்சம் பேர் கூடுறோம் நாங்க, 10 லட்சம் பேர் தலைக்கு 10 ரூபா போட்டா கதை என்னாச்சு? எங்களுக்கு ஒரு சிலை மணிமண்டபம் கட்ட தெரியாமலா? நாங்கள் கேட்பது அரசு விழா, நாங்கள் எங்கள் சமூகத்தை பட்டியலிருந்து வெளியேற்றுங்கள் பேசுறோம், நீங்கள் அதற்கு எதிராக இருக்கிறீங்க. எதிராக இருந்ததுனால தானே ஒரு முறை வரும்பொழுது இளைஞர்கள்லாம் சேர்ந்து பட்டியலுடைய இடத்துக்கு எதிராக பேசக்கூடியவர் நீங்க உள்ள நுழையக்கூடாது துரத்தி விட்டாங்க. நான் கேட்கிறேன், உங்களால வர முடியுமா? பரமபடிக்கு உங்களால் வந்து அஞ்சலி செலுத்த முடியுமா? வந்து அஞ்சலி செலுத்த கூட முடியாத ஒரு ஆளை கூப்பிட்டு நன்றி அறிவிப்பு வாங்குறாங்கன்னா எவ்வளவு மான ஈனம் கெட்ட ஒரு இயக்கத்தின் தலைவரா இருப்பார் ஸ்டாலின்? எங்கள் தலைவர் என்றாவது ஒரு நாள் இந்த மாதிரி நன்றி அறிவிப்பு செய்தது உண்டா? போக்குவரத்து கழகங்களுக்கு பெயர் வைத்தால் அடுத்து மாவட்டத்துக்கு பெயர் கொடு, மாவட்டத்துக்கு பெயர் கொடுத்தா அடுத்து வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பெயர் வை. இப்படித்தான் ஒரு மக்களை வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணும். ஒரு அற்ப விஷயங்களுக்கு 3 கோடி ரூபாய் தான் விலையா? எங்களால் 3 கோடி ரூபாய் செலவழிக்க முடியாது. நாங்கள் ஒரு மாநாடு நடத்தக்கூடிய செலவு 10 கோடி ரூபாய். எங்களுக்கு வைக்க தெரியாத மணிமண்டபம் சிலையும் அமைக்க தெரியாது. இடத்தை மட்டும் குடிச்சேன்னா நாங்கள் எவ்வளவு பெரிய மணிமண்டபம் கட்ட முடியும்? ஆனால் எல்லா சமூக தலைவர்களுக்கும் இது போல வெறும் மணிமண்டபம் வெறும் சிலை தான் இருக்குதா? ஸ்டாலின் ஏன் வர்றதில்லை? பதில் சொல்லுவாரா திருமாவளவன்? சொல்ல முடியுமா உங்களால? நாங்கள் இதனால தான் சொல்றோம், இந்த மாதிரி அடிமை சிந்தனை, இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான சிந்தனை, இந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையிலிருந்து முதலில் திருமாவளவன் விடுதலை அடைய வேண்டும். அப்படி இல்லையா, திருமாவளவனிடமிருந்து அந்த மக்கள் விடுதலை அடைய வேண்டும். ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் செய்யக்கூடிய காரியமா இது? இமானுவேல் சேகரன் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அதை சொல்லுங்க. இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த கூட உங்களுக்கு தகுதி இல்லை. அவர் புரட்சியாளர், நீங்கள் பிற்போக்குவர். அவர் அடிச்சு ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்காரு, நீ அடிமைத்தனத்தை போதிக்கிற ஒரு மக்களுக்கு. எண்ணிக்கையில் 1 கோடியை தாண்டிய ஒரு சமூகத்தின் பிரதிநிதியின் சொல்லக்கூடியதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? அதனால்தான் உங்கள் மக்களே உங்கள் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி கூட நடத்துறாங்க. எந்த மூஞ்ச வச்சுட்டு வந்து தேவேந்திர குலவளர் சமூகத்தின் தலைவருக்கு மணிமண்டம் அறிவிச்சாங்க, நீங்க போய் நன்றி சொல்றீங்க? இன்னும் என்ன சொன்னாதான் திருந்துவீங்க? நீங்க என்னதான் செய்யணும்ல? நாங்கள் பல முறை சொல்லிட்டோம், பல விதங்களையும் உங்களை கண்டிச்சிட்டோம். இந்த மாதிரியான நடவடிக்கை செய்யுங்க. சரி, இப்படி கேக்குறேங்க, உங்கள் சமூகத்தில் ரெட்டமலை சீனிவாசன் இருக்கிறார், அயோத்திதாச பண்டிதர் இருக்கிறார், MC ராஜா இருக்கிறார். திராவிடம் என்கிற சொல்லை பெரியாருக்கு அறிமுகப்படுத்திய ஒரு அயோத்திதாச பண்டிதர். அந்த திராவிடங்கிற தத்துவத்தை ஒரு குடும்பத்துக்குள்ள அவன் வச்சுக்கிட்டு உங்களை தாழ்த்தப்பட்டவனாகிட்டான். அந்த தலைவருக்கு ஒரு விழா எடுக்க வைக்க துப்பு இருக்கா உங்களுக்கு? இதுக்கு எனக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட?